நண்பர்களே, கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ரயில்வே போன்ற எல்லா தேர்வுக்குமே, ஈவன் பேங்க் எக்ஸாம் நீங்க படிச்சீங்கன்னா கூட இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம குடியரசுத் தலைவர்ல இருந்து ஒவ்வொரு பதவி வந்து இருக்கும், ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், தென் இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா பதவிகள் இருக்கு. முக்கிய பதவிகள் இது வரைக்கும் யார் யார் இருக்கிறாங்க, மொதல் யார் இருந்தாங்க, அதுல முக்கியமானவர்கள் யார், 10வது பிரதமர் யார், 15வது பிரதமர் யார், இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் யார், நம்ம குடியரசுத் தலைவர் யார், அதுலயும் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 8வது குடியரசுத் தலைவர், அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, இப்ப யார் இருக்கிறாங்க, அவருக்கு அடுத்து யார் வந்தாங்க, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லா தேர்வுக்குமே ஒரு இன்ட்ரோ மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பதேஎஸ் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னு கேட்டால், லக்ஷ்மிகாந்த் புத்தகம் இப்போ புதுசாக வந்திருக்கிற எடிஷனில், 6th edition 2019ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த எடிஷனில் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நம்மளுடைய வெப்சைட்டான டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சேர்மனாக வந்திருந்தாங்கன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஓகே? ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இந்தியாவுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பாரத குடியரசுத் தலைவர் யார், முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் இவர் தான். 1950 to 1962 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஆக்சுவலாக குடியரசுத் தலைவர் பதவி என்பது 5 வருடம், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-12 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ 50 நீங்கள் சேர்த்தீங்கன்னா 13 வருஷம் பக்கத்தில் வரும். ஸோ குடியரசுத் தலைவர் நீண்ட நாள் இருந்ததுன்னு கேட்டால் இவர் சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது 2வதுன்னு கேட்டால் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள், 1962 to 1967 வரைக்கும். அதே மாதிரி இறந்தவர் அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஜாகிர் ஹுசைன், ஃபர்ஸ்ட் முஸ்லீம் அப்படின்னு கேட்டால் இவர் வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முஸ்லீம், அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம், ஓகே? ஸோ இவர் வந்து 67 to 69 தான், ஆனால் இவர் இறந்துருப்பார். அதுக்கப்புறம் விவி கிரின்னு ஒருத்தர் வருவார், ஓகேங்களா? வராககிரி வெங்கடகிரி, ஓகேங்களா? விவி கிரின்னு சொல்லுவாங்க. இவர் தமிழ்நாட்டுக்கும் விசிட் பண்ணியிருக்காங்க, ஈவன் மதுரைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு, ஓகேங்களா? ஸோ 1969 ஒரு தடவையும், அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் முகமத் ஹிதயதுல்லா, இவர் வந்து ஒரு நீதிபதி, சிஜேஆ இருந்தவர், இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்காக வந்திருப்பார், ஓகேங்களா? ஸோ ஒரு நீதிபதி வந்து குடியரசுத் தலைவர்னு கேட்டால் அது இவர் தான், ஓகேங்களா? தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் 1969 இருந்திருப்பார். அதுக்கப்புறம் விவி கிரி மறுபடியும் 1969 to 1974 வரைக்கும் இருந்திருப்பார். தென் ஃபக்ருதீன் அலி அகமத் இறந்திருப்பார். ஸோ ஏற்கனவே வந்து ஜாகிர் ஹுசைன் சொல்லியிருப்பேன், இப்போ ஃபக்ருதீன் அகமது அலி இறந்திருப்பார், ஓகேங்களா? ஸோ அடுத்தது நீலம் சஞ்சீவி ரெட்டி, 1977 to 1982, ஓகே? ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய சவுத்தில் இருந்துன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஆர் வெங்கட்ராமன் இருப்பார், அதுக்கப்புறம் வந்து கே ஆர் நாராயணன் கேரளாவில் இருந்து. தமிழ்நாட்டில் இருந்துன்னு சொல்லும் போது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இது க்வெஸ்சன் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் ஐயாவுக்கு முன்னாடி டாக்டர் கே ஆர் நாராயணன் இருந்தார், அப்துல் கலாம் ஐயாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி பிரதிபா பாட்டீல் வந்து இருந்தாங்க. ஸோ அப்துல் கலாம் ஐயா 8வது குடியரசுத் தலைவர்னு க்வெஸ்சன் கேட்பாங்க, 14வது குடியரசுத் தலைவர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2002 to 2007 வரைக்கும் இருப்பார். மக்கள் குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க. ஏன் மக்கள் குடியரசுத் தலைவர்னு இவரை சொல்கிறோம் அப்படின்னு ஒரு தனி வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், மக்கள் குடியரசுத் தலைவர். இப்போ அடுத்தது துணை குடியரசுத் தலைவர். நல்லா பாருங்கள், நம்ம குடியரசுத் தலைவர் லிஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் இருப்பாங்க. எஸ், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவராக மாறியிருப்பார், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்தவரில், ஓகே? ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியம், கே ஆர் நாராயணன், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்லேருந்து மாறியிருப்பார். டாக்டர் ஆர் வெங்கட்ராமன், ஆர் வெங்கட்ராமனும் அதே மாதிரி தான், ஜஸ்டிஸ் முகமது ஹிதயதுல்லாவும் துணை குடியரசுத் தலைவர்லேருந்து குடியரசுத் தலைவராக மாறினோம். ஆனால் க்வெஸ்சன் என்ன கேட்பாங்க, மொதல் துணை குடியரசுத் தலைவர்லேருந்து குடியரசுத் தலைவராக மாறினது யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஓகே? விவி கிரியும் பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் தான், ஏன்னா அப்படி ஆக்டிங்லேருந்து மாறுறாங்கன்னா அதான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 10வது துணை குடியரசுத் தலைவரான கிருஷ்ணாகாந்த், இவர் இறந்துருப்பார், ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார், ஓகேங்களா? அட் ப்ரெசன்ட் வந்து யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் வெங்கையா நாயுடு 14வது குடியரசுத் தலைவராக இருக்காரு, ஓகே? ஸோ 14வது துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க. 14வது குடியரசுத் தலைவர்னு கேட்டால் நம்ம என்ன எழுதணும், குடியரசுத் தலைவர்னு கேட்டால் உங்களுக்கு
நம்ம நம்ம ஐயா வந்துருவாரு 14வது. அதுவே வந்து துணை குடியரசுத் தலைவர்னு கேட்டா வெங்கையா நாயுடு அவர்கள் இருப்பாரு, ஓகேங்களா? ஸோ இவர் இப்போதைக்கு டில் இருக்கிறாரு, டில் டேட் இருக்கிறாரு கரண்டா. ஸோ பிளஸ் இப்ப பிரதமர், பிரதமர்னு பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதமர். அதுக்கப்புறம் ஜி எல் நந்தா வந்திருப்பாரு, ஓகேங்களா? குல்சாரி லால் நந்தா வந்திருப்பாரு ஆக்டிங்காக. ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர்னு கேட்டா ஜி எல் நந்தா தான். அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வந்திருப்பாரு. இவர் பத்தி நம்ம அந்த ஜம்மு காஷ்மீர் இஷ்யூஸ் பத்தி பார்க்கும்போது லால் பகதூர் சாஸ்திரி கண்டிப்பா வருவாரு. லால் பகதூர் சாஸ்திரிக்கும் காமராஜருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, இவர் ரஷ்யாவில் அப்ப சோவியத் ரஷ்யாவா இருந்த உக்ரைன்ல போய் அவர் இறந்திருப்பாரு, ஓகேங்களா? ஸோ ஏன் வெளிநாட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு போய் இறந்த ஒரு பிரைம் மினிஸ்டர்னு கேட்டா இவர் தான் சொல்லணும். நீங்க இந்த சிம்லா ஒப்பந்தம், இந்த போர் ஒப்பந்தம் உடன்படிக்கை, அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூஸ் பத்தி வரும்போது ஆர்டிக்கல் 370 பத்தி நான் ஒரு 4-5 வீடியோ சீரீஸ் கொடுத்துருக்கேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், அதை போய் பாருங்க. அதுல இவர் ஏன் இறந்தாரு, எந்த நிகழ்வின் போது இறந்தாருங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா நான் கொடுத்துருப்பேன். அடுத்தது அகைன் குல்சாரி லால் நந்தா. இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதுக்கு அடுத்து வந்திருப்பாரு. இந்திரா காந்தி அம்மையார் எத்தனாவது பிரதமராக வந்தாங்க அப்படின்னு கேட்டா 5வது பிரதமர். 1966 இருந்து 77 வரைக்கும் இருப்பாங்க, இவ்வளோ நீண்ட காலம். அதாவது அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்க ஒரு பெரிய நீண்ட காலம் வரைக்கும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மொராஜி தேசாய் ஒன் ஆஃப் த நேர்மையான ஒருத்தர். சரண் சிங் நேர்மைக்கு இலக்கணம் அவருடைய பையன், ஓகேங்களா? அவர் சாரி அவருடைய பொண்ணு. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கா சீட் கேட்பாங்க, பிரதமருடைய இதுல இருந்து கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. ஆனால் அவர் நீ படிச்சுட்டு வா, அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும், என்னுடைய கோட்டாலாம் எதிர்பார்க்காதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் அந்த மனமுடைந்து அந்த பொண்ணு தற்கொலையே பண்ணி இறந்துட்டு போயிருப்பாங்க, ஓகேங்களா? ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் தான் மொராஜி தேசாய். சரி, அடுத்தது இந்திரா காந்தி அம்மையார். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1980 வந்திருப்பாங்க. 80-84 அவங்கள அசாசினேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அசாசினேட் செஞ்ச ஒரு பிரதமர்னு கேட்டால் இவர் தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1984-89 வரைக்கும் ராஜீவ்காந்தி இருப்பார். ராஜீவ்காந்தி வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக அசாசினேட் செய்யப்பட்டவர், ஓகே? ஸோ அடுத்தது விபி சிங், ஓகே, விஸ்வநாத பிரதாப் சிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சந்திரசேகர், பிவி நரசிம்மராவ், அடல் பிஹாரி வாஜ்பாய் 13வது பிரதமராக வெறும் 16 நாள் தான் இருந்திருப்பாரு. ஜஸ்ட் ஃபார் 16 days, ரொம்ப கம்மியானது கேட்டால் இதுதான். அடுத்தது ஹெச்டி தேவகௌடா, ஐகே குஜரால், அட்டல் பிஹாரி வாஜ்பாய் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை அடுத்தடுத்து வந்திருப்பாரு. மன்மோகன் சிங் நீண்ட காலமாக அடுத்தடுத்து வந்திருப்பாரு. அட் பிரசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் 2019 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறாரு, அதாவது 2வது தடவை. ஃபர்ஸ்ட் 2014 19 பூர்த்தி செஞ்சிட்டாரு ஃபர்ஸ்ட், அதாவது அவருடைய டென்யூர் 5 வருடம். அதன் பிறகு 2019 இப்போ வரைக்கும் இருக்கிறாரு, ஓகே? ஸோ துணை குடியரசுத் தலைவர் பார்த்தோமா, அதே மாதிரி துணை பிரதமர்னு சொல்லும்போது முதல் துணை பிரதமர் அப்படின்னு கேட்டால், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்னு கேட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல். 1947-50 வரைக்கும் இருப்பாரு. அதுக்கப்புறம் மொராஜி தேசாய், ஓகே? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், ஜக்ஜீவன் ராம் மற்றும் சரண் சிங், 2 பேரும் சேர்ந்து துணை பிரதமராக இருப்பாங்க. கடைசியாக எல்கே அத்வானி வந்து துணை பிரதமராக இருந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ லோக்சபாவுடைய ஸ்பீக்கர், மொதல் ஸ்பீக்கர் யார், இது எல்லாருக்குமே தெரியும், ஜிவி மவுலாங்கர்னு சொல்லுவாங்க. இவர் இறந்திருப்பார், ஃபர்ஸ்ட் அவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க, இதில் ஆல்மோஸ்ட் முக்கியம் இல்லை. முதல் பெண் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதணும், ஓகேங்களா? ராபி ரே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆனால் சிறுபான்மையினர்லேருந்துன்னு சொல்லும்போது மிஸ் மீனா குமாரி, ஓகேங்களா? மிஸ் மீனா குமாரி அவர்கள் இருந்திருப்பாங்க, சாரி மீரா குமாரி, மிஸ் மீரா குமாரி இருந்திருப்பாங்க. தென் சுமித்ரா மகாஜன் அவர்களும் பெண் தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் இருக்கிறாங்க, ஓகே? ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து ஹரிலால் ஜே கன்யா. ஸோ இவர் தான் 1950-51 வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸாக, தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஹிதேதுல்லா பாருங்கள், ஹிதேதுல்லா, இவர் பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஜஸ்டிஸ் ஹிதேதுல்லா 68-70 இவர் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவர், ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவராக வந்தவர். ஸோ க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி 4 பேர் வந்து எழுதிக்கோங்க, கண்டிப்பாக முக்கியம், ஓகேங்களா? ஸோ கடைசி 4 பேர்னு சொல்லும்போது ஜஸ்டிஸ் ஜேஎஸ் கெஹர், அதுக்கப்புறம் தீபக் மிஸ்ரா, கெஹர், அதுக்கப்புறம் தீபக் மிஸ்ரா,
தென் ரஞ்சன் கோகாய், எஸ் ஏ போப்டி. ஸோ இந்த நான்கு பேரையுமே வந்து பார்த்தனா எழுதிக்கோங்க. மொதல் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க, கடைசியாக யாருன்னு வந்து கடைசி நான்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம். சரி, அடுத்தது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சுகுமார் சென் இருப்பார். சுகுமார் சென்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் டி சுவாமிநாதன். ஓகேங்களா, டி சுவாமிநாதன் ரொம்ப முக்கியமானது, ஐந்தாவதாக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீமதி வி எஸ் ரமாதேவி, ஸ்ரீமதி வி எஸ் ரமாதேவி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சுனில் அரோரா, ஓஎம் பிரகாஷ், ஏ கே ஜோதி, நசீம் ஜெயித். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ இதில் என் கோபாலசுவாமி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது என்னுடைய ஃபேவரெட் அப்படின்னு கேட்டால் டிஎன் சேஷன். டிஎன் சேஷன் அவர்கள் என்னோட ரொம்ப பெரிய ஃபேவரட்டான ஒரு ஆள். தமிழ்நாட்டிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து போய் இந்தியா ஃபுல்லாக கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பாரு. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஐடி கார்டெல்லாம் கொண்டு வந்தது அவர் தான். ஓகேங்களா, ஸோ எலெக்ஷன் கமிஷனரில் பத்தாவதாக இருக்கக்கூடியவர் தான் டிஎன் சேஷன். இந்தியாவுடைய தேர்தல் சீர்திருத்தவாதின்னு இவரை வந்து சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, எந்த வருடம்னு பார்த்துக்கோங்க, 1990 to 96. ஓகே, 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு இவர் வந்து தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது யூபிஎஸ்சி சேர்மேன். எப்படி நமக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்கோ அதே மாதிரி தான் யூபிஎஸ்சி. ஓகே, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க, மதர் ஆஃப் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இன் இந்தியா, இந்திய போட்டி தேர்வுகளின் தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த யூபிஎஸ்சி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்க, சர் ரோஸ் பார்க்கர். ஓகேங்களா, சர் ரோஸ் பார்க்கர் வந்து இருக்கிறாரு, 26 கொண்டு வந்திருப்பாங்க. இது இதுக்கு ஆர்டிக்கல் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? இதுக்கு ஆர்டிக்கல் இருக்கு, அதாவது இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, போட்டி தேர்வுக்கு நடத்துகிற இந்த யூபிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல், யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் மட்டும் இல்லாமல் பகுதியோட சொன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஒரு வனவாசத்தை பற்றி ஒன்று சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ ராமர் எத்தனை வருடம் வனவாசம் போனார் அது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரி, அடுத்தது அட் ப்ரெசன்ட் வந்து யார் இருக்கிறாங்கன்னு பார்க்குறது முன்னாடி ஒரு நாலு இது பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ 26வதாக ஸ்ரீமதி ரஜினி ராஸ்டன் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தீபக் குப்தா, அல்கா சிரோஹி, டேவிட் செய்மெல்ஹி, வினய் மிட்டல், அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சக்சேனா இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தா போதுமா, டிஎன்பிஎஸ்சியும் பார்க்கணும்ல. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லும் போது நம்ம வெப்சைட்லேயே போய் பார்த்துடலாம், ஏன்னா ஆத்தென்டிகேட் டேட்டா. ஸோ டிஎன்பிஎஸ்சி பற்றி லக்ஷ்மிகாந்த் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, யூபிஎஸ்சி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பற்றின்னு சொல்லும் போது இங்கே ரோல் ஆஃப் ஹானர்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வெப்சைட்டில் ரோல் ஆஃப் ஹானர்னு போனீங்கன்னா மொதல் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சேர்மனாக இருந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சேர்மன் 1930 to 32 சர் நார்மன் மெஜோரி பேங்க்ஸ்னு இருந்தார். ஓகேங்களா, ஸோ நார்மன் மெஜோரி பேங்க்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் சேர்மன் இவர் தான். ஸோ அதுக்கு அடுத்துன்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக இந்தியர் யார் அப்படின்னு பார்க்கணும். 1947 சுதந்திரம் அடையும் போது யார் என்னன்னு பார்க்கணும். சுதந்திரம் அடையும் போதுன்னு சொல்லும் போது இந்தியன் சிவில் சர்வீஸ்ல இருந்த ஐசிஎஸ் உடைய ரிட்டையர்ட் ஆஃபீஸர் சார் சிட்னி பர்ன் வந்து இருந்திருப்பாங்க 1946 to 48. அதுக்கப்புறம் திவான் பகதூர், டி எம் நாராயணசுவாமி பிள்ளை. ஸோ இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். ஸோ இவர் 1948 to 52 இருந்திருப்பாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியர்கள் தான். ஸோ இப்போ அடுத்ததாக அட் ப்ரெசன்ட் ஒரே ஒரு பெண் அப்படின்னு கேட்டால் இவரை நீங்கள் எழுதிக்கணும், திருமதி யாஸ்மின் அகமத், ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர், 2001 to 7 இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து காசி விஸ்வநாதன், ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவர் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி டிஎன் சேஷனை வந்து தேர்தல் சீர்திருத்தவாதின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி திரு ஆர் நடராஜன் ஐயா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா 2012 to 13 தான். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நிறைய வந்து சீர்திருத்தம் நடந்திருக்கும். அதே மாதிரி வந்து செல்லமுத்து ஐஏஎஸ் அவர்களும், செல்லமுத்து ஐஏஎஸ் அவர்கள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2011 to 2011 பார்த்தீங்கன்னா நிறைய சீர்திருத்தம். ஆன்லைனில் நடராஜன் சார் தான் மாற்றிருப்பார். ஸோ ஆஃப்லைனில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கவா, ஒரு ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் மாதிரியே நம்ம வீட்டில் இருந்து கவுன்சிலிங் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம், போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்பெசிமென் காப்பி இருக்குது. அந்த பழைய வருஷன் 2011 வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் கடைசியாக அப்படிங்கிறதும் நான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அது ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன், ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் டிஎன்பிஎஸ்சி எவ்வாறு அப்ளை செய்யப்பட்டது அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது ரொம்ப முக்கியம் இல்லை,
ஒரு திருப்தி இருக்கும், நம்ம எவ்வளவு சுலபமா பண்ணிட்டு இருக்கோம். சரி, அடுத்தது பியூட்டிஃபுல் காஷ்மீரா வந்து பாத்தீங்கன்னா வந்து திரு ஏ நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலசுப்ரமணியன் அவர்கள், தென் கரண்டா வந்து பாத்தீங்கன்னா அருண்மொழி ஐஏஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விலகிட்டாரு 2020-2023, அதாவது ஜனதா கர்ஃபியூக்கு அப்புறம் தான். ஓகே, 2023 இவர் வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அதன் பிறகு வந்து பார்க்கும்போது இப்ப அட் பிரசன்ட் 13-4 ஏப்ரல் 13ஆம் தேதி தான், 2020 ஏப்ரல் 13ஆம் தேதியில இருந்து புதுசா இவர் வந்திருக்காரு. கே ஏ அதாவது கா தான் அவரோட இனிஷியல், திரு கா பாலச்சந்திரன் ஐஏஎஸ் ரிட்டையர்டு. ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ க்வெஸ்சன்ஸ் வரலாம். சரி, இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ யூபிஎஸ்சி பார்த்தோம்னா அரவிந்த் சக்சேனா வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது கேக், ஓகேங்களா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்க? நர்ஹாரி ராவ். ஓகேங்களா, நர்ஹாரி ராவ் தான் முத முத வந்திருக்காங்க 1948-54. ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இதுக்கான ஆர்டிக்கிள் என்ன, ஆர்டிக்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 146, 147, 147, 150, 160 ஆர்டிக்கிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ கமெண்ட் பண்ணும்போது கேகோட ஆர்டிக்கிள், யூபிஎஸ்சியோடைய ஆர்டிக்கிள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பண்ணுங்க, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு ஒரே ஆர்டிக்கிள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த அது இங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடி, அதே மாதிரி வந்து யூபிஎஸ்சி கான்ஸ்டிடியூஷன் பாடி. ஆனால் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூஷன் பாடியா இல்லையா? ஸோ இதுக்கும் வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. நிறைய க்வெஸ்சன் வச்சிருக்கேன், ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தா லாஸ்டா கேக் வந்து ராஜீவ் மெஹரிஷி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா எம்சி செட்டல்வர்டு தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கும் வந்து தனி ஆர்டிக்கிள் இருக்கு. முடிஞ்சா எல்லாத்துக்கும் தனித்தனி ஆர்டிக்கிள் உங்களுக்கு தெரியும்னா வைங்க. ஆல்ரெடி வந்து அட்டார்னி ஜெனரல்னா என்ன, அட்வொகேட் ஜெனரல்னா என்ன, சொலிசிட்டர் ஜெனரல்னா என்னன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நிறைய இது சம்மந்தமாக. இப்போ யூபிஎஸ்சி சம்மந்தமாக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வீடியோஸ் தனித்தனியா இருக்கு. கற்பதேசில் லக்ஷ்மிகாந்த் பிளேலிஸ்ட்னு இருக்கும், இல்லை கான்ஸ்டிடியூஷன் பிளேலிஸ்ட்னு இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்வேர்டு வந்து இருக்கிறாரா 50 இருப்பாரு. ஓகே, அட்டார்னி ஜெனரல். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கே கே வேணுகோபால் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். சரி, அடுத்தது வந்து சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் கமிஷன்ஸ். ஸோ நேஷனல் கமிஷன் சொல்லும்போது நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா. ஸோ ஸ்டேட் பற்றி படிக்கணுமானா ரொம்ப ரேர், கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சுன்னா நம்ம வந்து படிக்கலாம், பட் இப்போதைக்கு வேணாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஸ் ரங்கநாத மிஸ்ரா 1993-96 வந்திருப்பாரு. ஸோ அடுத்ததுன்னு பார்க்கும்போது ஜஸ்டிஸ் கே பாலகிருஷ்ணன் இருக்கிறாங்க, அடுத்தது ஜஸ்டிஸ் கிரல் ஜோசப். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதியாக இருந்தவங்க தான் இதில் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது மனித உரிமை ஆணையத்துக்கு. ஸோ ஜஸ்டிஸ் ஹெச்எல் தத் வந்து பார்த்தீங்கன்னா 2016 இப்போ வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ விமன் இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பெண்களுக்கான ஆணையம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயந்தி பட்நாயக் 1992 இருப்பாங்க. இப்போ ரேகா சர்மா 2018 இருக்காங்க. இவங்க 9வது பெண் நிதியத்தின் தலைவர். ஓகேங்களா? பெண் ஆணையத்தின் தலைவர். அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு. ஓகேங்களா? குழந்தைகள் ஆணையம்னு இருக்கு. குழந்தைகள் ஆணையம்னு சொல்லும்போது சாந்தா சின்ஹா 2007 வந்திருக்காங்க. சாந்தா சின்ஹா அட் பிரசன்ட் சொல்லும்போது பிரியங்க் கனோன்கோ. ஓகேங்களா? 2018 இருக்கிறாங்க. ஓகே, பிரியங்க் கனோன்கோ. சரி, அடுத்தது பேக்வர்டு கிளாஸ். ஓகேங்களா? ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்வர்டு கிளாஸுக்கானது. ஸோ இது வந்து தனி ஆணையமாக கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ரீசென்ட்லி கொடுத்தாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமானு சொல்ல முடியுமா? ஏன்னா இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு. சேம் நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கிலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். லக்ஷ்மிகாந்த் புக் முழுக்க தமிழில் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். தமிழில் நான் சொல்லியிருப்பேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க புரிஞ்சிருக்கிறதுக்காக தமிழில் நான் சொல்லியிருப்பேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நான் சொல்கிறத வச்சு நோட்ஸ் எடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ பக்கத்தில் இருக்குது, போய் பாருங்கள். லக்ஷ்மிகாந்த் புத்தகம் தமிழில் அவைலபிள் கிடையாது, ஹிந்தி இங்கிலீஷ் தெலுங்கு 3 லாங்குவேஜில் தான் அவைலபிள். ஸோ அதனால் தமிழில் இல்லை. ஸோ ஒரு தடவை போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பேக்வர்டு கிளாஸுக்குன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் ஆர் என் பிரசாத் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அட் பிரசன்ட்னு சொல்லும்போது பகவான் லால் சாஹினி
ஸோ இப்போ மைனாரிட்டிஸ் ஓகேங்களா, சிறுபான்மையினருக்குன்னு சொல்லும்போது ஜஸ்டிஸ் முகமது சர்தார் அலி கான், ஜஸ்டிஸ் முகமது சர்தார் அலி கான் அட் ப்ரெசன்ட்னு சொல்லும்போது சையத், இதுக்கு போதும், இதுக்கு கடைசி மட்டும் பார்த்தா போதும், நான்கு இது பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சையத் ஜி ஹெச் ரிஸ்பி, ஓகே சையத் கிரௌல் ஹசன் ரிஸ்பி, ஓகே. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் பார்த்தாச்சா, எஸ்டி எஸ்டி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து தான் இருந்துச்சு 2004 வரைக்கும், அதுக்கப்புறம் தான் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆர்டிக்கல் என்னென்னு தெரியுமா, இதுக்கு ஆர்டிக்கல் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். 300 ஆர்டிக்கல் 300 எவ்வளோ வரும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் ரம்தன், எஸ்ஹெச் ரம்தன் 1992-95 வரைக்கும் இருந்திருப்பார். கடைசியாக விஜய், இது கடைசியாக இறுதியாக, இதுக்கப்புறம் கண்டினியூ இல்லை, ஏன்னா ரெண்டையும் பிரிச்சிட்டாங்க. விஜய் சோன்கர் சாஸ்திரி, விஜய் சோன்கர் சாஸ்திரி 2004 வரைக்கும் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க. 2004 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுரஜ் பன் வந்து இருந்திருப்பாங்க. அட் ப்ரெசன்ட் ராம் சங்கர் கத்ரியா, ராம் சங்கர் கத்ரியா வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் இருக்கிறாங்க. இது வந்து எஸ்சிக்கானது, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிக்கு. இப்போ எஸ்டிக்குன்னு சொல்லும் போது குன்வர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக பிரித்ததுலேருந்து முதல் குன்வர் சிங் இருந்திருப்பாங்க. நந்த்குமார் செய் வந்து பார்த்தீங்கன்னா 2017 இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து யூபிஎஸ்சிக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இங்கே இருக்கோ எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது அட் ப்ரெசன்ட் அப்டேட் ஆனது. நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதை பார்த்துட்டு போங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை நமது ஜெயஹிந்த். கற்பது ஐஏஎஸ், கற்பிப்பது நாங்கள் அல்ல, நான் தமிழ்மொழி.